நீங்கள் பேசிய பேச்சுக்கு இனிமேல் பாஜக கூட்டணி வைத்தால் ரஜினி சொன்ன போன்று இப்பெல்லாம் எப்பயும் இல்லைனார்ல, எப்பயுமே நீங்க திராவிட இயக்கம் இல்லாமல் போயிருவீங்க. இதோட உங்களுடைய கதை இப்பதான் ரஜினிகாந்த் போயிட்டார்ல. யார் அதிமுகவை அம்மாவால் உருவாக்கப்பட்ட கட்சியை புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சியை உடைக்க சதி செய்த அந்த கருங்கால் யார்? பயிரமா சொல்லுங்க அண்ணன் முனுசாமி. நீங்க வாழலாம், ஆள நினைக்க கூடாது. தமிழகம் உங்களை வாழ வைக்கும், வாழ வைத்திருக்கிறது, ஆள நினைக்க கூடாது. யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடாது, ஆதரவும் கொடுக்கக்கூடாது. நாம் வேறு முறையிலும் பணியாற்றலாம்னு சொல்லியிருக்காரல்ல, இதை பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் வாய்ஸ் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ரஜினிகாந்துக்கும் எல்லா கட்சியும் ரசிகர் இருக்காங்க. நேற்று எதுக்கு போனார் தெரியுமா எல் முருகன்? நேற்றுக்கு அவங்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, ரஜினிகாந்த் பின்தங்கி விட்டார், வரமாட்டார் அப்படின்னு கிடைச்சிருந்ததான் அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல கதை. எடப்பாடியை போய் பார்ப்போம்னு சொல்லி இனி வரமாட்டார் அரசியலுக்கு என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெளிவான முடிவு இருக்குன்னு எடுத்து நாங்கள் முடிவு. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, வரும் வராது சொல்லுவார் ஆனால் வரமாட்டார். அர்ஜுன் சம்பத் மாதிரி சில அயோக்கிய நாய்கள் உன்னை வச்சு ஆட்டம் போட பார்த்தா நடக்காது. இது பெரியார் பூமி, இது அண்ணாவின் பூமி. உடல்நிலையை காட்டி வரேன்னு மக்களை ஏமாத்த பார்த்தீங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் உயிரை காமிச்சு போடுறீங்க, நல்லா இருங்க. அது வேற மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அத்தனை தலைவர்களுமே உயிரை துச்சமான மதித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த தேர்தல் களத்துக்கு வருவேன் சொல்லிவிட்டு மாத்துவோம் மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம். இப்ப எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டீங்களே, நம்மளை ரசிகரை ஏமாத்திட்டீங்க, நம்ம தமிழர்கள் மணி ஏமாத்திட்டீங்க, பெருசா நம்மள பாஜகவுக்கு நாமம் போட்டீங்களே. எல்லாம் நாடகம் தானே, இந்த நாடகம் எடுத்துச்சா? கெட்டிக்கார புழுகு எட்டு நாள், நீங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு உங்க புழுகு பாஜக புழுகு நிற்கும்? இப்போ வரைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பேட்டியில் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் வருகை பாஜகவுக்கு ஏமாற்றம் தான் என்பதை ஒத்துக்கொண்டார். ரஜினிகாந்தை கருவியாக பயன்படுத்தினார்கள். ஆகவேதான் என் உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்ற வார்த்தையை சொல்ல வைத்தது, சிக்க வைத்தது பாஜக. இன்றைக்கு ரஜினிகாந்த் கொடுத்த அறிக்கையை நான் படிக்கின்ற பொழுது, அவர் நலமுடன் பல்லாண்டுகள் வாழ வேண்டும், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், நம்ம எதிர்பாராத பல விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் பலமுறை ரஜினியை கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு வருவார்கள் நம்பிக்கை அவர் ரசிகர்கள் கடுமையாக எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பாராத அந்த எதிர்பார்ப்புலாம் தவிடுபடியாக்கிவிட்டு இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு முழுக்க போடுறேன் நான் வரவே இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக அர்ஜுனமூர்த்திக்கும் தமிழகத்தினருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அவருடைய வருகை இன்மையை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருந்துச்சு. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமான செய்தியாகவோ அல்லது ஒரு அதிசயமான செய்தியாகவோ நாங்கள் பார்க்க விரும்பலை. அப்படியே வந்தாலும் அது வந்து அவங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும்ன்ற நம்பிக்கையும் எங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது. அதனால் அரசியலுக்கு லாப நஷ்ட கணக்கு பார்க்காம பொதுமக்களுக்கு நன்மை புரிவதற்காக வர வேண்டும், அதுதான் அரசியல். பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பா ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு நேராக கோட்டைக்கு தான் போகணும், அரசியலுக்கு வரல. ஆனால் ரஜினிகாந்த் இந்த 2-3 காலமாக அவருடைய சுயமாக எடுத்த முடிவல்ல, ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் அவரை சிக்க வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அரசியலில் அவர் வந்ததுனால பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி நாங்களாம் எதிர்பார்க்கல. 96
ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு அன்றைக்கு ஏற்பட்டது. இவரும் ஒரு குரல் கொடுத்தார், அவ்வளோதான். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் குரல் கொடுத்தார், அன்றைக்கு தோல்வியை சந்தித்தது அந்த அணி. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு பிரச்சாரம் செய்தார், 6 நாடாளுமன்ற தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதனால் இவர் இப்பல்லன்னா எப்பயும் இல்லைன்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், எப்பயுமே ரஜினிகாந்துக்கு இல்லை தமிழ்நாடு, இது திராவிட பூமி, இது பெரியார் பூமி, இப்பல்ல எப்பயுமே ரஜினிகாந்துக்கு கிடையாதுன்னு நாங்கள் சொன்னோம். எங்கள் நம்பிக்கை அதுதான். ஆனால் இதில் பெருத்த ஏமாற்றம் யார் அப்படின்னு சொன்னால், காவி கூட்டம் பாரதிய ஜனதாவுக்குத்தான் மிகுத்த ஏமாற்றம், பெருத்த ஏமாற்றம், பெருத்த கவலை. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா பாஜக வகுத்திருக்கு. என்ன ஃபார்முலா? திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழிப்பது. 2021 தேர்தலில் இதில் ஏதாவது ஒரு இயக்கத்தை முதலில் அழிப்பது, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை. அதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிதான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை வைத்து இன்றைக்கு பலகீனமாக இருக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பாடுகள் ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், இந்த இயக்கத்தை முதலில் அழித்து விடுவது. அதாவது கூட பழகிக்கிட்டே கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே அந்த இயக்கத்தை முதல் ரஜினிகாந்தை வச்சு அழிச்சிருக்காக தான் ரஜினிகாந்துக்கு 2 காலமாக காவி கூட்டம், அதிகார வர்க்கம், மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து தான் அவரை அரசியலுக்கு வருகிறேன் என்ற வார்த்தையை சொல்ல வைத்தது. நான் பகிரங்கமாக குற்றம் சொல்கிறேன். அவர் பொதுவாக நல்ல நடிகர். அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற காரணம், உடல்நிலை எனக்கு ஒத்து வரவில்லை, ஆகவே நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்கிறார். நான் பொதுவாக இன்றைக்கு ரஜினிகாந்த் கொடுத்த அறிக்கையை நான் படிக்கின்ற பொழுது, அவர் நலமுடன் பல்லாண்டுகள் வாழ வேண்டும், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உடல்நலத்துடன் வாழ வேண்டும். ஆனால் அரசியலுக்கு ரஜினிகாந்த் எந்த காலத்தில் வந்தாலும் எதிர்ப்பான், ஆனால் வரமாட்டார். இன்றைக்கு அவர் நெருக்கடி கொடுத்தாங்க பாஜக. இந்த பாஜக நெருக்கடி என்னன்னு கேட்டால், இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது, ரஜினிகாந்தை பயன்படுத்தி வீழ்த்துவது, ரஜினிகாந்தை கருவியாக பயன்படுத்தினார்கள். ஆகவே தான் என் உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்ற வார்த்தையை சொல்ல வைத்தது, சிக்க வைத்தது பாஜக. இன்றைக்கி அவங்களுக்கு தான் பெருத்த ஏமாற்றம். நீங்கள் தமிழக அரசியலில் எந்த காலத்திலையும் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், நாட்டிற்கு பிரதமர் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு அறிவிப்பார். இந்திராவின் மருமகளே வருக, சோனியா காந்தியை நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லியிருக்கிறார். இது கலைஞர். அதே போன்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய கட்சியின் கூட்டணி வைத்தால் பிரதமர் யார் என்று சொல்லிவிடுவார்கள். மாநில கட்சி என்று சொன்னால் மாநிலத்திலே பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், யார் ரஜினிகாந்த் வருகையை காமிச்சு நீங்கள் ஒத்துக்கறலன்னு சொன்னால் நாங்கள் ரஜினிகாந்துக்கு பின்னாடி தான் நிற்போம். அவங்க திட்டம் போட்டது அதான். என்ன திட்டம்? கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணி. இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பேட்டியில் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் வருகை பாஜகவுக்கு ஏமாற்றம்தான் என்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இந்த எல்முருகன், எல்போடு முருகன், நீங்கள் பத்திரிகை செய்தியாளர்களை பார்த்தா, தொலைக்காட்சியை பார்த்தா, காஞ்ச மாடு கம்பளம் விழுந்து பாருங்க, சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, காஞ்ச மாடு கம்பளம் விழுந்தது மாதிரி தொலைக்காட்சியை பார்த்தா, பேட்டியை பார்த்தா, பேட்டி பேட்டின்னு அலைகிறவர். இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலையே என்ன நிருபர்கள் படை சூழல் கேட்குறாங்க. ஓடுறார், தப்பிச்சு ஓடுறார், பதில் சொல்ல முடியல. என்ன பெருத்த ஏமாற்றம், மிக பெருத்த தோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வகுத்த வீகம், ரஜினிகாந்த் தேர்தலில் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னது முதல் தோல்வி காவி கூட்டத்துக்கு தான்.
இது யாருக்கும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க போட்ட பிளானு திட்டம், இது ஆர்எஸ்எஸ் திட்டம், மோடி வகுத்த திட்டம், அமித்ஷா வகுத்த திட்டம். என்ன திட்டம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் பலகீனப்படுத்துவது, இரட்டலையை முடக்குவது. நான் சொல்லவில்லை, சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் பேசுகிறார், சதி நடக்கிறது, இரட்டலையை முடக்க சதி நடக்கிறது. அதிகார வர்க்கம் யாரை வச்சு? ரஜினிகாந்த் வச்சு. நான் சொல்லியிருந்தேன் பேட்டியில், கடந்த பேட்டியில், ஓ பன்னீர்செல்கின்ற கருப்பாடை வைத்து அதிமுகவை பிளப்பது, பிளந்து உண்மையான அதிமுக ஓபிஎஸ் தலைமையில் தான் இருப்பது என்று சொல்லி ரஜினிகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஒரு அதிமுக ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை ரஜினிகாந்தோடு கூட்டு சேர்த்து வைத்து பாஜக கூட்டணி வைத்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பிளவு கொடுத்தது, இரட்டலை முடக்குவது, இதுதான் திட்டம். நேற்றைக்கு முன்தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அண்ணன் கே பி முனுசாமி தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், தெளிவாக சொல்றாரு, ஒரு அதிகார வர்க்கம் தந்தை பெரியாரை முடக்க சதி செய்தது, அறிஞர் அண்ணாவுக்கு எதிர்த்த கூட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்த கூட்டம், அந்த சிறு கூட்டம் இன்றைக்கு அதிமுகவை பிளக்க சதி நடக்கிறது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், கூட்டணி மந்திரி சபைக்கு இடமில்லை. கே பி முனுசாமி பேசுறாரு. இதெல்லாம் யாரை வச்சு மிரட்டினாங்கன்னு கேட்டால் ரஜினிகாந்தை வச்சு மிரட்டினாங்க. அர்ஜுனாமூர்த்தியை அவர் அறிவியல் சார்ந்த தலைவர் உங்கள் கட்சியில், ஒரே நாளில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்ன உடனேயே அந்த கட்சியிலிருந்து தலைவர் பதவி, அந்த அறிவியல் சார்ந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரஜினிகாந்த் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக போடுறீங்க. எல்லாம் நாடகம் தானே? இந்த நாடகம் எடுத்துச்சா? கெட்டிக்கார புழுகு எட்டு நாள், நீங்கள்லாம் எத்தனை நாளைக்கு உங்கள் புழுகு பாஜக புழுகு நிற்கும்? இது திராவிட மண். நீங்கள் சொல்கிறீங்களே ஆன்மீக அரசியல், ரஜினிகாந்த் பேசின ஆன்மீகத்துக்கு காவி பேசின ஆன்மீகத்துக்கு என்ன வித்தியாசம்? ரஜினிகாந்தை பேச வச்சிங்க, இன்றைக்கு எடுக்கவில்லை. ஆகவே ரஜினிகாந்தியுடைய வருகையை வந்து நாட்டு மக்கள் பெரிதாக எதிர்பார்க்கலை. ஏன்னா பெரும் தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, பெரும் கொள்கை இங்கே இருக்கிறது, லட்சியம் இங்கே இருக்கிறது. திராவிட இயக்கத்துடைய பிடிப்பு நிறைந்த மண் தமிழ் மண், திராவிட மண். ஆகவே இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை 2021 தேர்தலில் அடியெடுத்து முன் பாஜக சந்தித்திருக்கிறது என்பதுதான் ரஜினிகாந்த் வருகை இல்லை என்பது மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதாவது ரஜினிகாந்த் மாற்றுவோம் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம், இப்போ எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டீங்களே, உங்களை நம்மளை ரசிகரை ஏமாற்றிட்டீங்க, நம்ம தமிழர்கள் மணியை ஏமாற்றிட்டீங்க, பெருசாக நம்மள பாஜகவுக்கு நாமம் போட்டீங்களே, பெரிய நாமத்தை போட்டு போயிட்டீங்க. மாற்றுவோம் மாற்றுவோம் ஏமாற்றுவோம், இதான் ரஜினிகாந்த் கொள்கை. வேற என்ன உங்கள் கொள்கை? நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ உயிருக்கு பயமா? அரசியலுக்கு வரும்போது உயிரை துச்சமாக மதித்து வர வேண்டும். பொது வாழ்க்கைக்கு வரும்போது அவர்கள் தான் இந்த நாட்டின் தியாக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அத்தனை தலைவர்களுமே உயிரை துச்சமாக மதித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த தேர்தல் களத்துக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன ஓடுறீங்க? பின்னங்கால் தனக்கு ஓடுறீங்களே, என்ன காரணம்? உடல்நிலையை காட்டி வரேன்னு மக்களை ஏமாத்த பார்த்தீங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு உங்கள் உயிரை காமிச்சு ஓடுறீங்க, நல்லா இருங்க அது வேற. ஆனால் இன்றைக்கு பாஜகவுடைய சதி தமிழகத்தில் எடுபடவில்லை. அதுதான் நீங்கள் அர்ஜுனாமூர்த்தியை போட்டதுலேருந்து நீங்கள் யாராலும் தெரியும், ரஜினிகாந்தோடைய முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பண மதிப்பிழப்பை ஆதரிக்கு மோடி கொண்டு வந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாத திட்டத்தை நீங்கள் ஆதரிக்கும் போதே ரஜினிகாந்தோடைய முகம் மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. அது மட்டுமல்ல, மோடியும் அமித்ஷாவையும் கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படின்னு நீங்கள் பாராட்டும் போதே உங்கள் முகம் யாருன்றது நீங்கள் வெளியே காமிச்சிட்டீங்க. அப்புறம்னா உங்களுக்கும் பாஜக என்ன வித்தியாசம்? ஆன்மீக அரசியல்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு அர்ஜுன் சம்பத்து மாதிரி சில அயோக்கிய நாய்கள் உன்னை வச்சு ஆட்டம் போட பார்த்தேன், நடக்காது. இது பெரியார் பூமி, இது அண்ணாவின் பூமி, இது நடக்காது. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? தமிழர் மணியன் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்.
அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, தமிழரமணி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் ரஜினிகாந்தை சந்தித்தேன், திராவிட இயக்கத்துடன் எந்த காலத்து முன்னும் கூட்டு சேரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ திராவிட இயக்கத்தோட கூட்டு சேரலான்னு சொன்னால் ஜாதி மதங்கள் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டு சேர சொல்லியிருக்கீங்களே, உங்களை எப்படி மக்கள் நம்புவான்? உங்கள் பேட்டியில் நீங்கள் சொல்லிட்டீங்க திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஜாதிகளை வேறெடுக்கக்கூடிய இயக்கம், மதத்தை வேறெடுக்கக்கூடிய இயக்கம். நீங்கள் திராவிட இயக்கத்தோடு கூட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஜாதி மதங்களை இந்த நாட்டில் திணிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறத தமிழர் முறைய ஒப்புக்கொண்டீங்க, அதனால தான் மக்கள் ஏற்றுக்கறல. ரஜினிகாந்த் எல்லாத்தையும் மீறி வரமாட்டார் அரசியலுக்கு என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெளிவான முடிவு இருக்குன்னு எடுத்து நாங்கள் முடிவு. ஒரு படத்தில் சொல்லுவாங்களே வரும் வராது சொல்லுவார், ஆனால் வரமாட்டார். அரசியல் களம் வேறு, நடிப்பு துறை என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு பாஜக எடுத்துக்கக்கூடிய முடிவு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு ரஜினிகாந்தால். அண்ணாமலையில் நேற்று மலையில் பெஞ்ச காலா அவர் வந்து பேசுகிறாரு பாருங்க, எச்சராஜா ஒரு ஆள், எச்சராஜா இப்போ பேசுங்க, எல்லாம் வாய் மூடி மௌனியாக உட்காந்துருக்காங்க. காரணம் ரஜினிகாந்த் அவங்க நம்பினது, ரஜினிகாந்தை காமிச்சு மிரட்டினது திராவிட இயக்கத்தை. திராவிட முன்னேற்ற கழகம் அசரில் யார் வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு திமுக ஒரு கொள்கை ரீதியாக வளர்ந்த இயக்கம் அவங்க நின்றுட்டாங்க. ஆனால் அண்ணா திமுகவை ரஜினியை காமிச்சு மிரட்டி நீங்கள் எல்லா வேலையும் செய்யலான்னு பார்த்தீங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு எடப்பாடி அவர்களை, முதல்வர் அவர்களை பாஜக தலைவர் எல்போடு முருகன் பார்த்துருக்காரு, தலைமைச்சரத்தில் பார்த்துட்டு அப்போ கூட வெளியே வந்து பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடி ஒத்துக்கிட்டீங்களா? நான் இன்னும் மூணு நாள் கழிச்சு பதிவு சொல்கிறேன். எதுக்கு மூணு நாள்? நேற்று எதுக்கு போறாரு தெரியுமா எல் முருகன்? நேற்றுக்கு அவங்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, ரஜினிகாந்த் பின்தங்கி விட்டார், வரமாட்டார் அப்படின்னு கிடைச்சிருந்ததான் அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி கை ஆயிடக்கூடாதுல கதை. எடப்பாடியை போய் பார்ப்போம்னு சொல்லி நேற்று எடப்பாடியை போய் பார்த்தது. பார்த்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் முதலமைச்சராக எடப்பாடியை ஒத்துக்கணும்னு சொல்லலை, ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ எடப்பாடியை மிரட்டலான்னு பார்த்தீங்க, வேறு வழி இல்லை. ஆனால் இப்பொழுதும் இந்த கூட்டம் என்ன செய்வாங்க தெரியுமா? காவி கூட்டம் மூணு வேலை பார்த்துச்சு. ஒன்று ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்ல வச்சாங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய அர்ஜுனாமூர்த்தியை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்து விட்டாங்க. ரெண்டாவது உடல்நிலையை பொருட்படுத்தாமல் நீ அறிவின்னு சொன்னாங்க, மக்கள்கிட்ட அனுதாபம் பிறக்கும்னு நினச்சாங்க, நடக்கலை. இப்போ உண்மையிலே உடல்நிலை முடியாமல் போச்சு, நல்லா இருக்கட்டும் அவர், அது வேற. மூணாவது இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவர் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, தேர்தல் களத்தில் வந்து மட்டும்தான் நான் மக்கள் பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேறு முறையிலும் பணியாற்றலாம்னு சொல்லியிருக்காரல்ல, இதை பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் வாய்ஸ் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ரஜினிகாந்துக்கும் எல்லா கட்சியும் ரசிகர் இருக்காங்க, ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து கட்சிகளை கடந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் மதிக்கிறாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே இருந்து போயிடணும்னா வாய்ஸும் கொடுக்கக்கூடாது, அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்கவும் கூடாது. இந்த மண்ணு நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் எங்கள் மண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, உங்கள் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு, இந்த மண்ணின் பண்பாடு வேறு உங்கள் பண்பாடு வேறு. நீங்கள் வாழலாம், ஆள நினைக்கக்கூடாது. தமிழகம் உங்களை வாழ வைக்கும், வாழ வைத்திருக்கிறது, ஆள நினைக்கக்கூடாது. யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடாது, ஆதரவும் கொடுக்கக்கூடாது. அப்படிலாம் கடைசி வரைக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டு போயிடலாம். இல்லைன்னா தமிழ்நாடு வித்தியாசமான முடிவு எடுக்கிற ஊர். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கு காவி கூட்டம் மிகப்பெரிய பெருத்த தோல்வியை ரஜினிகாந்த் மூலமாக சந்தித்திருக்கிறது, அவர்களுக்கு தான் ஏமாற்றம். ரஜினிகாந்த் அரசியலில் நிலையில்லாத முடிவை எடுக்கக்கூடியவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். நான் அவரை பற்றி அதிகமாக பேச விரும்பலை, அவரை பேச வைத்தது பாஜக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதுக்கு பிறகும் பிஜேபி அதிமுக கூட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ரஜினியை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதை எப்படி நாங்கள் நம்ப முடியும்னு கேட்குறேன். அதாவது கேபி முனுசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர், நாடாளுமன்ற மேலை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் பேசின கருத்து சாதாரண கருத்தாக நம்ம எடுத்துக்கிற முடியாது. கருங்காலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் நம்முடைய பேட்டியில், கடந்த பேட்டியில் சொல்லியிருந்தேன் நான், யார் அதிமுகவின் கருங்காலி நான் சொல்லியிருந்தேன். அதே வார்த்தையை அண்ணன் முனுசாமி பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போதான் ரஜினிகாந்த் போயிட்டார்ல,
யார் அதிமுகவை அம்மாவால் உருவாக்கப்பட்ட கட்சியை புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சியை உடைக்க சதி செய்த அந்த கருங்காலி யார் பகிரங்கமாக சொல்லுங்க. அண்ணன் முனுசாமி போயிட்டாள் ரஜினிகாந்த். நான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மீண்டும் கேட்குறேன், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுகவை உயர்ந்த சக்திகள் கருங்காலி கூட்டம் உடைக்க சதின்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி பேசியிருக்கிறாரு. சி வி சண்முகம் இரட்டலையை முடக்க சதி, கட்சியை பிளக்க சதி, சதிகாரங்கள் முயற்சின்னு பேசியிருக்கிறாரு. நான் சி வி சண்முகத்தை கேட்குறேன், கட்சியை யார் உடைக்க சதி, அந்த சதிகாரன் யார், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இதுக்கு பின்னாடி நீங்கள் போய் இந்த காவி கூட்டத்துக்கு செம்புது கொடுக்கணுமா, காவி கூட்டத்துக்கு கொத்தடிமையாக இருக்கணுமா? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் கட்டி காத்திய ஆளுமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுடன் கூட்டு சேரக்கூடாது. அந்த கருங்காலியை வெளியேற்றுங்கள், வெளிப்படுத்துங்கள். இனிமேல் திராவிட இயக்கம் காவி கூட்டத்தோடு சேராது என்பதை எடப்பாடியும் இருக்கக்கூடிய திராவிட இயக்க அதிமுக தலைவர்களும் அறிவித்தால் இந்த கட்சிக்கு மரியாதை ஏற்படும். நீங்கள் பேசிய பேச்சுக்கு இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ரஜினி சொன்ன போன்று இப்பெல்லாம் எப்பயும் இல்லைனார்ல, எப்பயுமே நீங்கள் திராவிட இயக்கம் இல்லாமல் போயிடுவீங்க. இதோடு உங்களுடைய கதை 2021 சட்டமன்றத்தோடு அதிமுகவின் கதையை பாஜக முடித்து விடும், மக்கள் முடித்து விடுவார்கள், திராவிட இயக்கம் என்ற பேருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன்.